வணக்கம் தேன்கூட்டை கலைச்சி விட்டவன் விரட்டி விரட்டி கொத்து வாங்குவான் பார்த்தீங்களா அது மாதிரி பருத்தி விரன்புடைய இயக்குனர் அமீர் மேலே குற்றச்சாட்டை வச்சுட்டு இப்போ மாட்டிக்கிட்டார் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ராஜா அப்படி என்ன பேசினார் அப்படின்னா அமீர் ஒரு படைப்பாளியே கிடையாது அதே மாதிரி அமீர் வந்து போர்ஜரி அப்படிங்கிற வகையில் அவர் பேட்டி கொடுத்துருத்தார் என்ன காரணம் அப்படின்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினாறு வருஷத்துக்கு மேலாச்சு ஆச்சு எக்கச்சக்கமான வசூலை வந்து கொண்டாடி குவிச்சிருக்கு பல பேருக்கு புகழை சேர்த்துருக்கு ஆனால் இந்த படத்துக்கு இந்த படத்தில் படத்துடைய இயக்குனர் அமீருக்கும் இந்த படத்துடைய தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜாவுக்குமான இந்த பஞ்சாயத்து நீ கோர்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அது எப்போ கிளம்புனது அப்படின்னா ஜப்பான் படம் கார்த்திகுடைய இருபத்தி அஞ்சாவது படம் இந்த படத்துக்கான விழாவுக்கு அமீர் அழைக்கப்படலை அழைக்கப்படலை அப்படின்னா மற்ற இயக்குநர்கள்லாம் வந்திருக்காங்க அப்போ கேள்வி வருது ஏன் அமீர் அழைக்கப்படலை அவர் தானே வந்து முகவரி கொடுத்தவர் அப்படிங்கிறப்ப அமீர் யதார்த்தமாக சொல்கிறாரு எனக்கு அழைப்பு கிடையாது அப்படிங்கிறார் அப்படின்னா முறையான அழைப்பு இல்லை இப்போ காது குத்த போகிறோம்னு வச்சுக்கங்களேன் ஒரு காது குத்து காது குத்துனா மாமன் வீட்டுக்கு நமக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது அப்போ மாமன் வீட்டுக்கு மெசேஜ் போட்டால் வந்துருவாங்களா அப்போ காதுவுது வைக்க போகிறோம் அப்படின்னா மாமன் வீட்டில் போய் முதல்ல அவர் பேச மாட்டார் பேசலாம் இல்லை இது மாதிரி நடந்துருச்சு கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒருவேளை அவர் ஒத்துக்கலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் சொல்கிறது மாதிரி அப்புறம் உட்காந்து பேச வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது அப்போ கூட மாமன் பிக்குதான் பண்ணுவார் அப்புறம் அதுக்கு பிறகு ஓரளவு சொல்லி சரி இந்த மாதிரி இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு தான் அவர் ஒத்துக்குவார் அதுக்கு பிறகு தான் பத்திரிக்கை கொடுக்க போகணும் பத்திரிக்கையில் முறையாக தான் போல் வச்சு கொடுக்கணும் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது மாமன் அழைக்கிறதுக்கே ஆனால் முதல் முதலாக கார்த்தியை அறிமுகப்படுத்தின இயக்குனர் அந்த இடத்துல சண்டை இருக்கலாம் சச்சரவு இருக்கலாம் மனத்தாங்கல் இருக்கலாம் எது வேணாலும் இருந்திருக்கலாம் இன்னைக்கு கார்த்தி தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத ஒரு நடிகராக இருக்கார் ஒரு சிறந்த நடிகராக இருக்கார் அப்பு அவருக்கு முதல் முகவரி கொடுத்த அந்த அமீர் அழைக்கப்படலை அப்படிங்கிறத அதுலேருந்து கிளம்புனது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா அதுக்கடுத்து பேட்டி கொடுத்தார் அவருடைய பேட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டியை பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் அமீர் இவ்வளவு மோசமானவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணும் அதையும் தாண்டி ஒருவேளை அவர் கூட அப்படி இருந்தாலும் இவரே இவ்வளவு மட்டமாக பேசுகிறாரு அப்படிங்கிற இடத்துக்கு இருந்துச்சு அதில் என்ன அப்படின்னா அவர் நிறையா அண்ணன் பொய்க்கணக்கு கணக்கு எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இன்னொன்று அவர் வேணா வேணா பாரதி ராஜாவா அவர் ஒரு நல்ல படத்தை எடுத்துக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது வரைக்கும் இப்போ கூட அமீர் அதை பற்றி பேசவே இல்லை கோர்ட்டில் இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறார் ஆனால் ஞானவேல் ராஜா கொடுத்த ஒரு பேட்டிக்கு பிறகு வரிசையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சசிகுமார் ஒரு பக்கம் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் சமுத்திரக்கனி பேசுகிறாரு பொன்வண்ணன் பேசுகிறாரு வெற்றிமாறன் பேசுகிறாரு இத்தனை இயக்குநர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கெல்லாம் யார் அப்படின்னா சிறந்த படைப்புகளை கொடுத்த இயக்குநர்கள் இப்படிப்பட்டவங்க எப்படி யாருக்கு பேசுகிறாங்க அப்படின்னா இவர் யார் நேர்மை இல்லை அப்படின்னு சொன்னாரோ அந்த அமீர்க்காக பேசுகிறாரு யார் நல்ல படைப்பாளி இல்லைன்னு சொன்னாரோ அந்த அமீர்க்காக பேசுகிறாங்க இப்போ ஞானவேல் ராஜா தரப்புலருந்து அதுக்கு பிறகு எந்த பதிலும் கிடையாது இப்போ ரெண்டு ஒரு பக்கம் இடம் போட்டு பாருங்களேன் இப்போ ஞானவேல் ராஜா நல்ல தயாரிப்பாளர் இன்னைக்கு நிறையா படங்களை கையில் வச்சிருக்காரு ஆனால் அவருக்காக யாரும் ஏன் பேசலை ஆனால் இவர் சொன்ன மாதிரி அமீர் மோசமானவர்னு வச்சுக்கோங்களேன் இவர் சொன்ன மாதிரி அமீர் வந்து படைப்பாளி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்காக இதுக்கு இவ்வளோ பேர் பேசணும் அப்படின்னா ஒரு இடத்துல நியாயமான பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா யார் ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்காகத்தான் பல பேர் பேச ஆரம்பிப்பாங்க இதுதான் யதார்த்தமானது அப்போ இப்போ இன்னொன்று இந்த துறையை வரைக்கும் எப்படிப்பட்ட துறை அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்தது தான் இந்த துறை ஒரு தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு இயக்குனர் கிடையாது இந்த ரெண்டு பேரும் இல்லாம ஒரு நடிகர் கிடையாது இவங்களை அதையும் தாண்டி இசையமைப்பாளர் இருக்காங்க இவங்க எவ்வளவு பேர் இருந்தா கூட தொழிலாளர்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காதாங்க இதையும் தாண்டி ஒரு டிரைவர் ஒரு நடிகரை ஒரு அரை மணி நேரம் லேட்டாக அழைச்சிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்த யூனிட்டில் உள்ள எல்லாருடைய வேலையும் பாதிக்கப்படும் அப்ப இந்த சினிமா தொழில்ங்கிறது கூட்டு முயற்சி ஒரு தரை இல்லாமல் ஒரு இல்லை சார்ந்து பண்ணக்கூடியதான் இப்படி சார்ந்து பண்ணக்கூடிய ஒரு கூட்டு முயற்சியான இந்த தொழிலில் ஒரு அமீருக்காக இவ்வளவு பேர் சுற்றி வர்றாங்கன்னா என்ன காரணம் இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு இவங்க கணக்குப்படிய அமீர் திறமை இல்லை இன்னைக்கு அவர் படம் இல்லாம கூட இருக்காருன்னு வச்சிருக்கேன் அவர் கணக்குப்படிய அப்படி உள்ளவருக்கு எதுக்கு இவ்வளவு பேர் வரிசை கட்டி வரணும் இதையெல்லாம் ஞானவேல் ராஜா உணர்ந்தாரா இல்லையா அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு உண்மையிலே எல்லாருக்குமான பாஸ் தான் ஆனால் தயாரிப்பாளரோட பாஸ் யார் அப்படின்னா இயக்குனர் ஏன் அப்படின்னா நீங்கள் பணத்தை எவ்வளவு வேணாலும் போடலாம் ஆனால் அந்த படைப்பு சிறந்த படைப்பாக வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னா இயக்குனர் தான் காரணம் என்ன காரணம் அப்படின்னா அவர் தான் எல்லாத்தையும் மோல்டு பண்ணுறாரு அதில் என்னென்ன தேவை இது சரியாக வருமா வராதா அதை எப்படி செய்யலாம் இது எல்லாத்தையுமே வடிவமைக்கிறது ஒரு இயக்குனர் தான் அப்போ அந்த இயக்குனருக்கு என்ன முதல்ல ஒரு இது இருக்கும்னா தன்னுடைய படத்தை பற்றின ஒரு கனவு இருக்கும் இந்த கனவுல இது சிரிக்கிறது இவ்வளோ மீட்டரில் சிரிக்க வைக்கணும் நடக்கிறது இவ்வளோ மீட்டரில் நடக்கணும் இந்த வசனம் பேசும்போது இவ்வளோ மீட்டரில் வசனம் பேசணும் இந்த காட்சியில் இவ்வளவு தான் லைட்டிங் இருக்கணும் இந்த காட்சியில் இவ்வளவு தான் வந்து சவுண்டு இருக்கணும் இது எல்லாத்தையுமே ஒரு இயக்குநருக்கு மணக்கண்ணில் ஓட்டிக்கிட்டு தான் மணக்கண்ணில் என்ன இருக்கோ அதைத்தான் வந்து படமாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி படமாக்கணும்னு நினைக்கிறப்ப தனக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் வந்து அதை எடுப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரியான ஒர்க்கிங் ஸ்டைட்ல இருக்கிறது இல்லை அப்ப இதைத்தான் அவர் குற்றமா சொல்றாரு இன்னொன்று இவர் சொல்றாரு இல்லையா அவர் வந்து டைடு பிக் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்னார் இந்த ஹைடு பிக்கு டைடு பிக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா இது ஏன் சொல்றாரு அப்படின்னா இவர் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு இவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னா இவர் கணக்கெல்லாம் வச்சுக்கோமே வரும் ஒன்றரை கோடி ரூபா கொடுத்துட்டு முப்பது கோடி ரூபா சம்பாதிக்கிறப்ப ஏன் இவருக்கு பணம் கொடுக்கல வெறும் ஒன்றரை கோடி ரூபாயை கொடுத்துட்டு முப்பது கோடி ரூபாய் சம்பாதிச்சவர் இப்போ இவர் ஏமாத்திட்டாரா இல்ல ஒன்றரை கோடி ரூபாய் அவர் கொடுத்த பிறகு சசிக்குமார் சசிகுமாரே சொல்லலை நான் பணம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்க அங்க பணம் வாங்கி கொடுத்து ஐம்பதாயிரம் இருபத்தையாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி பணம் வாங்கி கொடுத்து இந்த பணத்தை முடிச்சிருக்காரு இல்லையா அப்ப முடிச்சிருக்கவருக்கு என்ன நியாயம் சேர்க்கணும் அப்போது யார் பொய்யா கணக்கு எழுதுனது அப்போ யார் வந்து இதெல்லாம் கேள்வி இதுக்குள்ளே இருக்குது இதையும் தாண்டி சமுத்திரக்கணி உண்மையிலே பயங்கரமாக கோவப்பட்டார் என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இதையும் தாண்டி பொன்மன்னன் பேசியிருக்கார் பொன்மன்னன் பேசியிருக்கப்ப இதோட நிறுத்தி எங்கெங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு அதுலேயும் அவர் சொல்லும்போது உங்களை மாதிரி என்ன இருட்டறையில் குத்து படம் எடுத்தது கணக்காது அப்படின்னு சொல்லி பொன்மன்னன் பேசியிருக்காரு இதுக்குள்ளே என்ன தெரியுது அப்படின்னா இப்போ வரைக்கும் அமீர் பேசலை இதுக்குள்ள என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் தயாரிப்பு எப்படி வேணாலும் பண்ணுவீங்க நீங்க ஆனால் அமீர் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்ட்டு இருக்கார் இதை விட வெற்றிமாறன் எப்படி எப்படிப்பட்டவர் ஒரு சிறந்த படைப்புகளை இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் அவர் என்ன சொல்றாரு அமீர் சிறந்த மனிதர் அவர் எனக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்றார் இப்போ நம்ம கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு படைப்பு அப்படிங்கிறது அந்த இயக்குனர் சம்மந்தப்பட்டது நம்ம நான் சொல்கிறேன் ஒரு சட்டை எடுக்க போறோம் இல்லையா சட்டை எடுக்க போறப்போ எப்படி போவோம் அந்த சட்டையை பார்ப்போம் எந்த பிராண்டுன்னு பார்ப்போம் அந்த சட்டை வந்து சுருங்குமா சுருங்காதா வெளுக்குமா வெளுக்காதா இது அளவு என்ன போட்டு பார்ப்போம் போட்டு பார்த்துட்டு மடிச்செல்லாம் விட்டு பார்ப்போம் இதுக்குன்னு தனியாக வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும் அங்கே போய் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் நாலு பேர்ட்ட காப்பு கேட்போம் அந்த சட்டை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்போம் இதெல்லாம் தானே நம்ம வந்து ஒரு சட்டை எடுக்கிறோம் ஆனால் ஒரு படம் பண்ணுறப்ப இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஒரு படத்துக்குள்ளே போயிருப்பீங்களா போன பிறகு நீங்கள் ஒதுங்கி வந்த பிறகு அவர் கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட பிறகு முழுசாக அவர் பண்ணியிருக்கார் முழுசா பண்ண பிறகு அதுக்கு பிறகு சொந்த கொண்டாடி அவரை ஒதுக்கி விட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபா அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க இவ்வளவு வருமானம் பார்த்தவர் அதுக்கு பிறகு பேசாமலாவது இருந்திருக்கலாம் ஒன்று முறையாக என்ன செஞ்சுருக்கணும் அவர் கோர்ட்டுக்கு போகாம கூப்பிட்டு வாங்க ஒருவேளை போயிருந்தா கூட நடந்தது நடந்து போச்சு இந்த என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு செஞ்சுருக்கலாம் செய்யலை செய்யாமல் அதுக்கு பிறகு அவரை காயப்படுத்துகிற அளவுக்கு பேட்டி ஒரு படைப்பாளியை நீ தவறானவன் சொன்னால் கூட கோவம் வராது உன் படைப்பு அந்த படைப்பு ஒன்றுமே இல்லை அப்படின்னா கோவம் வந்துடும் ஆனால் அப்போ கூட அவர் அமீர் பேசாமல் இருக்கார் இப்போ இதுக்கு நடுவில் இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த களமிறங்கி இருக்கிறத பார்த்தா நமக்கு பொதுவாக என்ன தெரியுது அப்படின்னா அமீர் நியாயமானவர் அமீர் சிறந்த படைப்பாளி அவருக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம் ஞானவேல் ராஜா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு தான் இது இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இன்னொன்று இப்போ ஞானவ இது இந்த பஞ்சாயத்து எங்க நிற்கிது அப்படின்னா சிவகுமார் குடும்பத்தில் நிற்கிது இது வரைக்கும் சிவகுமார் வாய் திறக்கலை கார்த்தி வாய் திறக்கலை சூர்யா வாய் திறக்கலை யாருமே வாய் திறக்கவே இல்லை எவ்வளோ வேணாலும் சங்கடங்கள் இருக்கலாம் ஒரு வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பாக சங்கடங்கள் இருக்குமா அப்படின்னு இருக்கும் ஒரு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பாஸ் தான் கண்டிப்பாக கோபப்படாமல் வேலை வாங்க முடியாது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் சமயத்தில் ஆயிரம் பேர் கூட இருக்கலாம் ஒருத்தராக இருந்தால் கூட எனக்கு அந்த வேலை சரியா இல்லை என்ன வேணும் அப்படின்னா சமயத்தில் கோபம் வரும் இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல ஒருவேளை அந்த இடத்துல அதை மறந்துட்டு திரும்ப அவரோட கூட படம் பண்ணாம இருந்திருக்கலாம் ஆனா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வர்றப்ப அதுக்கு பிறகாவது மறுபடியும் வந்திருக்கலாம் அதனால அவர் பின்னாடி இத்தனை இயக்குநர்கள் நிற்கிறாங்க இத்தனை நடிகர்கள் நிற்கிறாங்க போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அமீர் உண்மையிலே நல்லவர் அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு ஒரு பக்கம் தெரிய வருது அப்ப யானவேல் ராஜா மட்டும் இல்ல கூட சிவகுமார் குடும்பமும் இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வை பண்ணும் பட்சத்தில் தான் எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் பின்னாடி தீர்வுங்கிறது இருக்கு அந்த தீர்வை நோக்கி புறப்படட்டும் நன்றி வணக்கம்